இந்த ஸ்டிக்கர் அப்படியே நீங்களே ரிமூவ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க, அழகாக ரிமூவ் பண்ணி நீங்களே ஒட்டிக்கலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ செவரா உட்டானே உங்களுக்கு தெரியல தெரியல. ஆமாம், இது வந்து ஜஸ்ட் ஸ்கொயர் ஃபீட் வந்து ஒரு 9 ரூபா தான் இங்கே ஒட்டியிருக்கேன் பாருங்க. மேலே உங்களுக்கு பேலஸ் மாதிரி இருக்கும் அப்படியே பார்க்குறதுக்கு. ஸோ இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு அப்படியே இன்னும் உட்டு மாதிரி இருக்கும், இம்போர்ட்டட் தான். பட் நீங்கள் சொன்ன நம்பாட்டீங்க, ரேட் இது ரொம்ப கம்மி. இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பார்ட்டிஷன் மாதிரி தான். ஸோ இது நம்ம ஃபோம் பேனல்ஸில் பண்ணியிருக்கோம், அது மார்பிள்ஸில் பண்ணியிருக்கோம். ஆக்சுவல் உட்டையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கனெக்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பாசி எப்படிக்கும், பாசி பிடிச்ச எப்படி இருக்கும், ஆமாம் அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா வெர்டிகல் கார்டன் சொல்லுவாங்க சார். வெர்டிகல் கார்டன் வந்து 65 ரூபீஸ் பர் ஸ்கொயர் ஃபிட். இது பார்க்கறதுக்கு வந்து கல் மாதிரி இருக்கும், எங்கேயோ வச்சு உடச்சி எடுத்து வந்த மாதிரி இருக்கீங்களே. இதைத்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கே ப்ளே பண்ணியிருக்கோம். இது கிச்சன் ஸ்லாப்ல யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணிட்டு மேலே நீங்கள் சாப்பிட்ட சப்போஸ் தீக்குச்சி தெரியாமல் பற்றி போட்டாங்கன்னா இது ஒன்றாகாது. சப்போஸ் இன்கேஸ் வாட்டர் அந்த மாதிரி ஏதாவது படுது அப்படின்னா இமீடியட்டாக நீங்கள் வந்து ரப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஃபால்ஸ் சீலிங் போட்டால் எங்களுக்கு செலவாகும், சீலிங்ல ஒட்டிக்கலாமா அப்படிம்பாங்க. சீலிங்ல தாராளமாக ஒட்டிக்கலாம். நீங்கள் சீலிங் பாருங்க, மினிமம் நீங்கள் ஒரு 500 ரூபாயிலிருந்து ஒரு 1500 ரூபா 2000 ரூபா இருந்தாலே உங்களுக்கு ஒரு ரூம் கம்ப்ளீட் பண்ணிடலாம்னு. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு தேவையான வால்பேப்பர் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் நம்ம கொடுக்கணும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்கு இந்த வீடியோக்காக நம்ம கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய மை இன்டீரியர் தான் வந்து வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீடு ஆஃபீஸ்க்கு தேவையான இன்டீரியர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா யூஸ்வலாக நம்ம வால்பேப்பர்ஸ் வந்து பார்த்துருப்போம். பட் ஆனால் இங்கே வந்து வால் ஸ்டிக்கர்ஸ் இருக்கு, அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். சார் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். சார் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு சார். சார் நம்ம மை இன்டீரியர்ஸ் பற்றி சொல்லிருங்க, எங்கே லொக்கேட்டாக இருக்குது, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோன்றது. சார் மை இன்டீரியர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் சிங்காநல்லூர், இது வந்து மெயின் ஜங்ஷன் தான். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் பஸ் ஸ்டாண்ட் நியபை தான் இருக்குது. ஓகே. ஸோ இங்கே வந்து உழவர் சந்தை பஸ் ஸ்டாப் அப்படிப்பாங்க, அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் நம்ம லொக்கேட் ஆகிருக்கும். ஓகே, நம்ம கிட்ட எந்த மாதிரியான ஐட்டம்ஸ் இன்டீரியர் ப்ராடக்ட்ஸ் பண்ணுறீங்கன்னு தெரியும், என்னென்னலாம் கிடைக்கும் சார்? இன்டீரியர் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி எல்லாருமே தெரிஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா வார்ட்ரோப்ஸ், யூபிவிசி அந்த மாதிரி தான். பட் இன்னைக்கு எக்கானமிக்கலாக, அதாவது ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு வீடு கட்டுறவங்களும் நானும் இன்டீரியர்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி 2000 ரூபா தான் இருக்குது இன்டீரியர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு மை இன்டீரியர்ஸ் ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மகிட்ட வெறும் ஸ்கொயர் ஃபிட் 9 ரூபாயிலேருந்தே இருக்குது. நீங்கள் சொன்ன 9 ரூபாய், வெறும் 9 ரூபாயிலேருந்து இன்டீரியர் இருக்குது. ஸோ ஓகே, நீங்கள் ஒரு 100 ஸ்கொயர் ஃபிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வெறும் 900 ரூபா தான், வெறும் 900 ரூபீஸில் நீங்கள் இன்டீரியர்ஸ் பண்ணணும். உண்மையிலேயே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ப்ராடக்ட்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிடலாங்களா? கண்டிப்பாக சார். சார் நீங்கள் வால்பேப்பர் வந்து பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேன் பவர் வச்சு தான் பண்ணுவாங்க. மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 2 மேன் பவர் தேவைப்படும், ஃபெவிகால் தேவைப்படும். ஸ்கொயர் ஃபிட்டுக்கு 20 ரூபா 30 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க, எதுக்குன்னா லேயிங். ஆனால் இது வந்து ஜஸ்ட் ஸ்கொயர் ஃபிட் வந்து ஒரு 9 ரூபா தான். உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் இந்த ஸ்டிக்கர் இருக்குல்ல சார், இங்கே பாருங்க, இந்த மாதிரி ஸ்டிக்கர் இருக்கும் சரிங்களா. இந்த ஸ்டிக்கர் அப்படியே நீங்களே ரிமூவ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க, அழகாக ரிமூவ் பண்ணி நீங்களே ஒட்டிக்கலாம். ஓகே, நீங்கள் வந்து செவுத்தில், பிளைவுட்ல எதில் வேணால் ஒட்டிக்கலாம் சார். யூஸ்வலாக வால்பேப்பர்ஸ்னால் அந்த பட்டி பார்த்த செவரில் வந்து ஒட்டிடுவாங்க. பட் ஆனால் இதெல்லாம் வந்து அந்த சொரசொரப்பாக இருக்க செவத்தில் ஒட்ட முடியும். நீங்கள் தாராளமாக எல்லா செவத்துலையுமே ஒட்டலாம் சரிங்களா. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பட்டி பார்த்தது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பட்டி பார்க்காம சொரசொரப்பாக இருக்கிறது, அந்த டேரெக்டாக பேஸ்டிங் பண்ண வாழும்பாங்க அதுலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பால் ஊற்றிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் அதுலேயுமே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு இடத்துல ஒட்டி காட்ட முடியுங்களா? 100% சார். சார் இங்கே பாருங்கள், இந்த வால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ சொரசொரப்பாக இருக்குன்னு நீங்களே டச் பண்ணி ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ இந்த செவத்தில் கூட நம்ம அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கலாம் சார். சரி, இந்த மாதிரி ஜஸ்ட் ரோல் அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்க, அழகாக வந்துடும். ஸ்டிக்கர்ஸ் ஜஸ்ட் லைட்டாக நம்ம ரிமூவ் பண்ண போதும். குழந்தைங்க இந்த லேபிள் ஒட்டுவாங்களா? அந்த மாதிரி தான் சார். ஒற்றை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பபுள் வராமல் ஒரு பாயிண்ட்டை டச் பண்ணிடுங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஸ்டிக்கர்ஸ் அழகாக இப்படியே ரிமூவ் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஜஸ்ட் நீங்கள் இப்படியே ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் பாருங்க, இந்த மாதிரி அழகாக ரிமூவ் பண்ணிட்டு இப்படியே பேஸ்ட் பண்ணிட்டு அவ்வளோதானாங்க சார். பாருங்க உங்களுக்கு செவரு வந்து அப்படியே உட்டு மாதிரி மாறிடுச்சு பாருங்க. சீரியஸாக சுத்தமாக தெரியலைங்க. அழகாக ஒரு நீட்டாக ஒரு பிளைனாக இருக்க செவரு இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிடலாம் இல்லையா? 100% சார். நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ செவரா உட்டானே உங்களுக்கு தெரியல. தெரியல. ஆமாம் ஆமாம். இது வந்து ஜஸ்ட் நம்மகிட்ட ஸ்கொயர் ஃபிட் வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் வந்து ஜஸ்ட் 9 ரூபீஸ்லேருந்து ஸ்டார்ட். ஸ்கொயர் ஃபிட் 9 ரூபா தானா? ஆமாம். இதுக்கு கம்மியாக யாராலுமே பண்ண முடியாது இல்லையா? இல்லை சார், இன்னமும் நான் கம்மியாக தரேன். எனக்கு தேவை பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் மாடல் தான். இது வந்து நான் ரீட்டைல் பர்பஸ்க்கு சொல்லிட்டு இருக்கேன். பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் மாடல் இதுலேயும் இன்னும் நான் வந்து எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். சப்போஸ் அவங்க 50 ரோல்ஸ் வாங்குறாங்க, 100 ரோல்ஸ் வாங்குறாங்கன்னா இதுலேயும் நான் பெஸ்ட்டாக தரேன். இன்கேஸ் இதில் ஏதோ வாட்டர்லாம் பட்டுச்சுன்னா அது ஆயிருங்களாங்க சார்? சார் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபோம் பேனல்ஸ் நம்ம சொல்லியிருப்போம், வாட்டரை அப்சர்வ் பண்ணாலே ஒன்றும் ஆகாது அப்படின்ட்டு. இதில் வந்து சப்போஸ் இன்கேஸ் வாட்டர் அந்த மாதிரி ஏதாவது படுது அப்படின்னா இமீடியட்டாக நீங்கள் வந்து ரப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. சரி, ஆல்ரெடி நான் நிறையவே தண்ணி ஊற்றிட்டேன். இமீடியட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தொடச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை சார். ஓகே, இது தண்ணி பட்டுக்கலாம், தாராளமாக நீங்கள் போட்டு தொடச்சிக்கலாம். தண்ணி துணி போட்டு துடைக்கிறமா நீங்கள் தொடச்சிக்கலாம், தொடச்சாலும் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சார் இதில் நீங்கள் காட்டின உட் டிசைன் மட்டும்தான் இருக்கா இல்லை வேறு இருக்குங்களா? சார் டிசைன்ஸ் பிளென்டி ஆஃப் டிசைன்ஸ் இருக்குது சார். இங்கே பாருங்கள், ஆல்மோஸ்ட் இது எல்லாமே டிசைன்ஸ் தான். உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக டிசைன்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ் மாதிரி இருக்கும்,
இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோரிமான் அந்த மாதிரி இருக்கு. சி இதெல்லாம் உங்களுக்கு வுட் மாதிரி இருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 9 rupees இருக்கு. ஒரு ஒரு மாடல் மட்டும் அதிகமாகும். அது என்னன்னு இப்போ சொல்லுவீங்க பார்த்தீங்கன்னா இது இருக்கு தெரியுங்களா, இது கிச்சன் ஸ்லாப்ல யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் கலப்பக்கல் அந்த மாதிரி இருக்குது தெரியுங்களா. இப்போ அவங்களுக்கு மெயினாக அங்கே என்ன பர்பஸ்னா ஃபயர். ஸோ ஃபயரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்ஸ் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணிட்டு மேலே நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு ஃபயரே ஆகுது அப்படின்னாலும் இது வந்து ப்ரிஃபெக்ட் பண்ணியாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபயர் இருந்தாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சப்போஸ் தீக்குச்சி தெரியாமல் பட்டு போட்டாங்கனாலும் இது ஒன்றாகும். ஏன்னா இது அலுமினியம் ஃபயருங்கிறனால உங்களுக்கு அது வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கும். ஸோ இது மட்டும் உங்களுக்கு காஸ்ட் வைஸ் அதிகமாகும். மற்ற மேக்ஸிமம் ஒன்று அந்த மாதிரி இருக்குது. மற்ற ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட் 9 rupees வந்துடும். ஓகேங்க, இவ்வளோ டிசைன்ஸ் இருக்குது. உட்லேயே உங்களுக்கு 4-5 designs இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பூ மாதிரி வரும். ஒரு ரோல் வந்து இந்த மாதிரி இருக்கும் சார். ஓகேங்க, உங்களுக்கு பண்ணது நீங்க நம்பவே முடியாது. ஓகே, இதெல்லாம் ஜஸ்ட் 1,000-1,500 rupees பண்ணது இதெல்லாம் இன்டீரியர்ஸ். சரி, இப்போ இதெல்லாம் எவ்வளவு ஸ்டாக் கேட்டாலும் கொடுக்க முடியுங்களா சார்? ஸ்டாக் வைஸ் நீங்க பிரச்சனையே இல்லை சார். இது வந்து ஒரு கார்ட்டூன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 50 pieces அந்த மாதிரி வரும். இதெல்லாம் ஒரு மாடல்ஸ் தான் நான் சொல்றது. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா. எல்லாத்தையும் நான் கொட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாக்லாம் நிறைய இருக்கு. இங்க வந்து பாருங்க, இது இங்க பாருங்க. ஸோ இதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாக்ஸ் தான். இவ்வளோ ஸ்டாக்ஸ் இருக்குங்களாங்க சார்? ஆமாம், இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரோல் ஸ்டாக்ஸ் தான். ஓகே, ஸோ நீங்கள் ஸ்டாக்ஸை பற்றி கவலைப்பட தேவையில்லை. அப்படியே நம்மகிட்ட சப்போஸ் ஸ்டாக்ஸ் லேட் ஆனாலுமே ஒரு 3-4 days நம்ம டெலிவரி பண்ணிடுற மாதிரி இருக்கும். எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்னாலும் நம்மகிட்ட இருக்கிறது நம்ம ஆல்ரெடி சொல்லிடுவோம். இருக்கிறது வந்து 3-4 days நம்ம டெலிவரி பண்ணிடுவோம். நம்ம வேறு மெயின் வேர் ஹவுஸ்லேருந்து வந்துடும். சார், இப்போ இது வாலில் மட்டும்தான் ஒட்ட முடியுங்களாங்க சார், இல்லை வேறு எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாங்க சார்? நீங்கள் கபோர்டில் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் துணி மணிக்கிற வைக்கிற ஷெல்ஃபாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் நார்மலாக ஒரு வாட்ச் அந்த மாதிரி வைக்கிறீங்க, அந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு ரேக்காக இருக்கட்டும், இதில் வேணும். இது என்ன சொன்னால் நம்ப மாட்டீங்க, இது எனக்கு மந்த்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 200 rolls கிட்ஸுக்காக போகும். ஏன்னா கிட்ஸோட கபோர்டில் வந்து அவங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு யோசிப்பாங்க. ஸோ அவங்களோட துணி மணிக்கிற இடத்துல அவங்க கிட்ஸ் கபோர்டில் மட்டுமே இந்த மாதிரி ஒட்டியிருப்பாங்க. ஸோ ஒரு பேட்டர்னாவே ஒரு இரும்பு பீரோவாக இருக்கட்டும், ஒரு உடன் பீரோவாக இருக்கட்டும், இது நீங்கள் மேலே தாராளமாக இந்த மாதிரி ஜஸ்ட் ஸ்டிக்கரை வந்து ஜஸ்ட் நீங்கள் குழந்தையே பிச்சு ஒட்டிடும். ஒரு நைட்டு நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிஃப்த் கிளாஸ் 4th class படிக்கிறவங்களே கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க ஒரு நைட் கொடுத்தீங்க அப்படின்னா. ஜஸ்ட் இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிட்டு இங்கே பாருங்க, இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே பீல் பண்ணால் போதும். அப்படியே ஒட்டிட்டா போதும். ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே ஒட்டிட்டு போதும். ஓகே, ஒரு குழந்தையோட ரூமில் வால் அவங்களோட யூஸ் பண்ணுற திங்ஸ் அந்த மாதிரி இதில் எல்லாத்தையும் ஒட்டிடலாம். அந்த மாதிரி டோரிமான் இருக்குது, இந்த மாதிரி ஹலோ கிட்டி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரேஞ்சுக்கு. சப்போஸ் ஒரு ஒத்தன்டிக்காக இருக்காங்க, ஒரு ஜஸ்ட் ஒரு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சமையல் கட்டில் எங்காவது வார்ட்ரோப்பில் ஒட்டணும்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்போஸ் நிறைய பேர் கிச்சனே வந்து பார்த்தீங்கன்னா அழகுப்படுத்தணும் வச்சுப்பாங்க. இது நீங்கள் சப்போஸ் கிச்சனுக்கு சப்போஸ் சமைக்கிறாங்கன்னா ஆப்போசிட் சைடு அந்த மாதிரி ஒட்டணும் அப்படின்னா நல்ல ரிஃப்ளெக்ஷன் இருக்கும், அவங்களுக்கு ஒட்டும்போது அது ஒட்டிக்கலாம். அண்ட் இது லிவிங் ரூம்லேயுமே ஒட்டலாம், லிவிங் ரூமில் ஒட்டலாம், பெட்ரூமில் ஒட்டலாம், இன்னும் கிச்சன்லேயும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் ஒட்டிக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாட்ரூப்பில் அந்த மாதிரி ஒட்டிக்கிறாங்க. ஸோ ஒரு ரூமுக்கு ஒட்டுறக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் நீங்கள் ஒரு 500 rupees ஒரு 1,500-2,000 இருந்தாலே உங்களுக்கு ஒரு ரூமை கம்ப்ளீட் பண்ணிடலாம்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு தான் ஸ்டிக்கர்ஸ் ஒரு சின்ன ரூம் நான் சொல்கிறது. சரிங்களா, ஸோ நிறைய டிசைன்ஸ் இருக்குது சார். டிசைன்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் காட்ட முடியாது. நம்ம ஏன்னா இது போக நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா. இது பேசிக் ரேஞ்ச், நம்ம இதுலேயே நிறையா ப்ராடக்ட்ஸ் இருக்குது. நம்ம ஃபோம் பேனல்ஸ் இருக்குது, இதெல்லாம் வந்து பாருங்கள், இதெல்லாம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு அப்படியே லைவாக இருக்கும். நீங்கள் என்ன சொன்னால் நம்ப மாட்டீங்க. கைல் தானே சார் இது? இது இல்லை சார், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்பிள் ஸ்டிக்கர்ஸ், செல்ஃப் அட்ஜஸ்டிவ் தான். ஓகே, சி இந்த மாதிரி மார்பிள் ஸ்டிக்கர்ஸ் இது. இது ஜஸ்ட் நீங்கள் இப்படி ரிமூவ் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணால் போதும் சார். இது டைல் மாதிரியே இருக்கீங்க சார்? ஆமாம், உங்களுக்கு பார்க்குறக்க அப்படித்தான் இருக்கும். ஓகே, இது இப்போ நல்லா ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஜஸ்ட் இந்த மாதிரி ஜஸ்ட் இங்கே பாருங்க, ஸ்டிக்கர் பிரிச்சிடறோம், ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ல அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். அச்சசல் டைல்ஸ் மாதிரியே இருக்கீங்க சார்? உங்களுக்கு பாருங்கள் அப்படியே கலர்ஸ் மேட்ச் ஆகும்போது தெரியாது. இன்னும் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, இங்கே ஒரு ரூமே இருக்குது. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்போஸ் இந்த மாதிரி பார்ட்டிஷன்லாம் பண்ணுறீங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு தெரியாது நிறைய. இதில் மட்டும் இல்லை ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பார்ட்டிஷன் மாதிரி தான். ஓ, ஸோ இது நம்ம ஃபோம் பேனல்ஸில் பண்ணியிருக்கோம், அது மார்பிள்ஸில் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா ஒரு அது அந்த அளவுக்கு ஃபினிஷிங் அவுட்புட் எப்படி இருக்குது அப்படின்னு கஸ்டமர்ஸ்க்கு டெமோ காமிக்கிறதுக்கு தான். ஸோ கஸ்டமர் சப்போஸ் ஒரு ஸ்டோரேஜ் வைக்கிறாங்க, இல்லைன்னா உள்ளே வந்து ஒட்டுறாங்க, ஒரு பார்ட்டிஷன் பண்ணி உட்டில் பார்ட்டிஷன் பண்ணுறாங்க, அவங்களுக்கு செலவு கம்மியாகும்ல சார். இப்போ நீங்கள் சிமெண்ட்டு செங்கல்லாம் வச்சு நீங்கள் கட்டினீங்க அப்படின்னா பார்ட்டிஷன் வச்சு ரூம் மாதிரி பண்ணிக்கலாம். நீங்கள் பிரிக்ஸ் மாதிரி போட்டிங்க அப்படின்னா அந்த மாதிரி பிரிக்ஸ்லாம் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆக்சுவல் பிரிக்ஸ் மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு அப்படியே ரொம்ப லைவாக இருக்கும், ரியல் பிரிக் மாதிரியே இருக்கும், உங்களுக்கு ரொம்ப லைவாக இருக்கும். ஓகே, என்ன ப்ரைஸ் வருங்க சார் இதெல்லாம் ஸ்கொயர் ஃபீட்டுங்க சார்? ஸ்கொயர் ஃபீட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 21 rupees 21 rupees இன்னும் சொல்ல போனால்
திக்னஸ் கம்மியா வேணா 19 ரூபாயிலிருந்தே நான் கொடுக்குறேன், ஒரு பிரச்சனை இல்ல. இது ஜஸ்ட் ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணிட்டு, இங்க பாருங்க ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணிட்டு, நீங்க சப்போஸ் என்கிட்ட பாத்ரூம் கதவு இந்த மாதிரி இருக்கு, ஒயிட் கலர்ல இருக்கு, அசிங்கமா இருக்கு அப்படின்னா நீங்க இதுல கூட அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கலாம். சரி, உங்களுக்கு இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்பிள் மாதிரி ஆயிடுச்சு பாத்ரூம் கதவு, அவ்வளவுதான். ஆமா, உங்களுக்கு எடுத்தாலும் வராது, பாக்குறவங்களே மார்பிள் தான் சொல்லுவாங்க அது. சோ இந்த மாதிரி நிறைய பிவிசி டோர்ஸ் நிறைய பேர் வீட்டுல இருக்கும். சோ இது ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு ஒரு 4 ஸ்டிக்கர்ஸ் வாங்கினா போதும், 4 ஸ்டிக்கர்ஸ் வாங்கினா உங்களுக்கு மார்பிள் மாதிரி இருக்கும். சோ இந்த மாதிரி நீங்க பிவிசில ஒட்டிக்கலாம், இல்ல வுட்ல ஒட்டுறதுனா ஒட்டிக்கலாம், இல்ல கிளாஸ்ல எங்க சப்போஸ் எனக்கு ஒட்டணும் அப்படின்னு ஒட்டிக்கலாம். மெயினா வந்து பாத்தீங்கன்னா வால்ல கேட்பாங்க, சொரசொரப்பு இருக்கிற வால் பட்டி பாக்குறது எதுவுமே பிரச்சனை இல்லை, நீங்க எல்லாத்துலயுமே பண்ணிக்கலாம். இன்னமும் உங்களுக்கு டவுட் இருக்குன்னா தயவு செஞ்சு நீங்க இந்த வீடியோ பாக்குறப்ப எனக்கு வால மட்டும் ஒரு போட்டோ எடுத்து பாருங்க. ஒரு 70-80 மாடல்ஸ் இருக்கு சார் பிரிக்ஸ்ன்னு பார்க்கும்போது. சரி, உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் பிரிக்ஸ், ஓகே, எல்லோ இருக்கு. சரி, இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மல்டி பிரிக்ஸ். இதெல்லாம் சொன்னால் நம்ம மாட்டேங்க ஸ்கொயர் ஃபிட் 20 ரூபீஸ் இருக்கலாம், 20 ரூபாய். ஆமாம், உங்கள் வீடியோ பார்த்துட்டு வரவங்க ஸ்கொயர் ஃபிட் 20 ரூபீஸ். இது எவ்வளோ, 2x2 இருக்குங்களா ஷீட்டு? சார் இல்லை சார், இது 2x2 மேலே இருக்கும். இது ஒரு ஷீட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5.5 ஸ்கொயர் ஃபிட் கவர் ஆகும். ஓகே, அப்போ இந்த ஒரு ஷீட்டோட ப்ரைஸ் எவ்வளோ வருது? ஒரு ஷீட்டோட ப்ரைஸ் வந்து 120 ரூபீஸ். ஒரு 5 ஷீட் வாங்கினீங்கன்னா ஒரு 10x10 ரூமை ஈஸியாக தாராளமாக ஓட்டிக்கலாம். ஆனால் நான் சொல்றது என்னன்னா பல்காக வாங்குறது, பட் இந்த வீடியோ பார்த்து ஃபர்ஸ்ட் 10 டேஸ் வரவங்களுக்கு நான் அந்த ப்ரைஸ் கொடுத்துறேன், பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் ஸ்டாக்ஸ் ஏன்னா என்கிட்ட ஒரு 1000 ஷீட்ஸ் தான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வரவங்களுக்கு நான் அதை கொடுத்துறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சார், இப்போ இது வாலுக்கு மட்டும் தான் ஒட்ட முடியுங்களா இந்த ஷீட்டு? சார், வால், அதுக்கப்புறம் மெயினாக கேட்குறது நிறைய பேர் என்னென்னா ஃபால்ஸ் சீலிங் போட்டால் எங்களுக்கு செலவாகும், சீலிங்கில் ஒட்டிக்கலாமா அப்படிம்பாங்க. ஓகே, சீலிங்கில் தாராளமாக ஒட்டிக்கலாம், நீங்கள் சீலிங் பாருங்கள். ஸோ சீலிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் சப்போஸ் ஒயிட் கலர் தான் மெயினாக ஒட்டுவாங்க, எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைட்டிங் நல்லாயிருக்கும், ஓகேங்களா? இல்லை எனக்கு இன்னும் நல்லா உட்டன் மாதிரி வேணும் அப்படிங்கிற உங்களுக்கு, இப்போ ஹில் ஸ்டேஷன் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு உட் ஆசைப்படுவாங்க, ஏன்னா கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் பார்க்குறதுக்கு இப்போ ரெசார்ட் அந்த மாதிரி வச்சுருக்காங்க அப்படின்னா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குறக்கு உட் மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஃபோம் பேனல்ஸ் தான். ஸ்கொயர் ஃபீட் 21 ரூபா தாங்க? இல்லை, 21 ரூபாங்கிறது ஸ்டார்டிங். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 30-32 ரூபீஸ் அந்த மாதிரி வரும். எல்லாமே உங்களுக்கு மேஜராக ஒரு 10-15 ரூபீஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கு சார், அதுக்கு மேலே போகாது. ஓகே, சரி, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரைப்ஸ் எடுத்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே சார், இதெல்லாம் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும் இங்கே பாருங்க. ஆனால் உண்மையாலுமே ஏதோ செங்கல் பிரிக் மாதிரி சார் இருக்கு. இது ஸ்கொயர் ஃபீட்டில் கொஞ்சம் அதிகமாக வரும். நம்ம தான் சொல்கிறோம், நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு ஹேண்ட் மட்டும் அனுப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டிசைன்ஸ் ஃபுல்லாக அனுப்பிடுவோம். ஓகே, நீங்கள் அதை பார்த்து ரேட் செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சப்போஸ் ரொம்ப டிசைன்ஸ் ப்ரீமியமாக போகிறது உங்களுக்கு எபோ மேக்ஸிமம் 40 தாண்டாதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குள்ள 18-19 40 தான் வரும். அதான் வரும். இது பாருங்கள், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தான் ஒட்டியிருக்கோம். இது இதோட மெயின் மேஜர் அட்வான்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா சார், நீங்கள் சப்போஸ் எப்படி கட் பண்ண வேணாலும் கட் பண்ணிக்கலாம். இதை பாதியாக கட் பண்ணுவோம், இல்லை இப்படி ஒரு டைமண்ட் மட்டும் கட் பண்ணுவோம். உங்களோட மூளைக்கு என்ன வருதோ அதை நீங்கள் கட் பண்ணி உங்களோட ஓன் டிசைன் நீங்கள் பண்ணிக்கலாம். இதுதான் இதோட பெஸ்ட். நீங்கள் ஒரு சப்போஸ் ஒரு இன்டீரியர் கூப்பிட்றீங்க, இல்லைன்னா ஒரு ஆர்கிடெக்டர் கூப்பிட்றீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி சொல்லணும்னு கூட தெரியாது. ஸோ உங்களோட ஓன் டிசைன் நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ஜஸ்ட் நம்மளே இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபாக கட் பண்ணி இந்த ஜஸ்ட் இந்த ஸ்டிக்கர் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே பேஸ்ட் பண்ணிடலாம், அவ்வளோதான். ஒட்டுறதுக்கு ஆள் கூப்பிடுறது பேஸ்ட் செலவு எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை, நீங்கள் அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னமும் வீடியோ பார்க்குறவங்களுக்கு நிறைய டவுட் இருக்குது, ஏன்னா ஃபோம் பேனல்ஸ் ஆல்ரெடி நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது புதுசாக 90% வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நீங்கள் தான் யூஸ் பண்ணுவாங்க. இதை பற்றி எந்த டவுட் இருந்தாலுமே அவங்க வாட்ஸ்அப்பில் சப்போஸ் அவங்களுக்கு எந்த இமேஜ் பிடிச்சிருக்கோ அதை பற்றி கேட்டால் நம்ம ப்ரீஃப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். ஓகே, இன்னொன்று ஸ்பெஷலாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆஃபர்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா அந்த ஆஃபர்ஸ் என்னென்னு உங்களுக்கு தெரியும். கடைசியாக சொல்லிடலாம், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அவங்களுக்கு வந்து டிசைனிங் பண்ணி கொடுக்க போகிறோம். ஓகே, அது எப்படி ஃபுல்லாக பார்க்குறப்ப? ஓகே ஓகே சார், உங்களுக்கு பின்னாடி இருக்குல்ல இதெல்லாம் செம்ம ப்ரீமியமாக இருக்குது, இதெல்லாம் என்னதுங்க சார்? இது ப்ரீமியம் லுக் கொடுக்குறதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிவிசி பேனல்ஸ் தான். உங்களுக்கு ட்ரெடிஷ்னலாகவும் சரி, உங்களுக்கு ரொம்ப பிஸ்னஸாக இருக்கிறீங்க, ரிசப்ஷனில் போட்டீங்க, ஹோட்டல் ரிசப்ஷன், கமர்ஷியல் யூஸுக்குனாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிவிசி ரொம்ப லைக் பண்ணுவாங்க. உங்கள் கையில் இருக்கிறது பிவிசி தான். நீங்கள் ஆனால் இதெல்லாம் ஆள் வச்சு தான் ஒட்டணுமாங்க சார்? இல்லை சார், இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் செல்ஃப் அட்ஜஸ்டிவ் தான். நீங்கள் ஸ்டிக்கர் ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிட்டு நம்மளோட மேஜர் கான்செப்டே மை இன்டீரியர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் அட்ஜஸ்டிவ் தான். சரி, இப்போ பிரிக்கிறோம். ஆமாம், அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் செவத்தில் லே பண்ணிக்கலாம். இப்போ எங்கே வேணாலும் ஒட்டிக்கலாங்களாங்க சார்? சார், நீங்கள் உட்டில் ஒட்டுறதுனா ஒட்டிக்கலாம், பட்டி பார்த்த வால், இல்லைன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக சொரசொரப்பு இருக்கிற வால் இதில் வேணால் ஒட்டிக்கலாம் சார். சரி, உங்களுக்கு நார்மலாக இந்த மாதிரி பிளெயினான வால் இருக்குல்ல சார், நார்மலாக இந்த மாதிரி பிளெயினான வாலில் நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம், ஜஸ்ட் இந்த ஸ்டிக்கர் அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு. ஓகே, இங்கே பாருங்கள்,
அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டா போதும். ஸோ ரியல் உட்டு மாதிரியே இருக்கு எங்க இது. ஸோ அவ்வளோதானா அது? அவ்வளோ. இது எடுத்துட்டுலாம் வராதுங்க, எடுத்துட்டுலாம் வராது. இதுக்கு இது பிவிசி வால் ஸ்டிக்கர் கூட இல்லை, பிவிசி வந்து பேஸ்டிங்கில் இருக்கு. இதனால உங்களுக்கு தெரியுது பாருங்க, உட்டு மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா. சார் இது வந்து பார்க்கும் போது நீங்கள் சப்போஸ் இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் சிங்கிளாக பார்க்கும்போது தனியாக பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நம்ம டிசைன்ஸ் ப்ராஜெக்ட்ஸ்லாம் காட்டுற பாருங்க, இதுலேயே பண்ணது. ஓகே, ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வீடியோலேயே சைடில் பார்ப்பீங்க. ஓகே, இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும். பார்க்குறவங்க இது சப்போஸ் வுட்டா இல்லை பிளாஸ்டிக்கா பிவிசின்னு கண்டே பிடிக்க முடியாது அந்தளவுக்கு. பட் இதெல்லாமே அந்த மாதிரி தான் உங்களுக்கு பாருங்க, இங்கே இருக்கிறது எல்லாம். ஆமாம், இதெல்லாம் நான் ஜஸ்ட் நம்ம ரிமூவ் பண்ண டிசைன்காக ஒட்டி இருக்கிறது, ஜஸ்ட் டேமேஜ் அந்த மாதிரி. பட் உங்களுக்கு ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து. இன்னும் இதான் ப்ரீமியம், இந்த மாதிரி இருக்கிறது வந்து உங்களுக்கு செல்ஃப் அசஸ்பிள். இது ப்ரீமியம் இருக்கும், இதில் நிறைய கலர்ஸ் இருக்கு. பார்த்துலாங்களா அதையும்? இப்போ இதில் டிசைன்ஸ் எவ்வளோ இருக்குங்க சார்? சார் டிசைன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 30-40 டிசைன்ஸ் இருக்கு. சி இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிசைன்ஸ் தான். உங்களுக்கு புதுசா வந்து பாருங்க, இதெல்லாம் உங்களுக்கு புல்லு மாதிரியே இருக்கும். பார்த்தா உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க செவுத்துல எஸ்ஆர் போட்டு அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ இது அந்த பாசி பாசி மாதிரி இருக்கே, ஒரிஜினல் பாசி மாதிரி, அந்த பாசி மாதிரியே செவுத்துல இருக்கும். ஸோ உங்களுக்கு ரொம்ப நேச்சுரலா இருக்கும். சரி, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா வெர்டிகல் கார்டன்ஸ்லயே வந்து இன்னைக்கு இந்தியாவில புதுசா லான்ச் ஆயிருக்கிறது. சரிங்களா, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வுட்டு சார், ஆக்சுவல் வுட்டே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க கனெக்ட் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு பாசி எப்படி இருக்கும், பாசி பிடிச்ச எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இது அப்படியே நீங்க பின்னாடி ஃபெவிகால் மட்டும் எஸ்ஆர் மட்டும் போட்டு அப்படியே நீங்க பேஸ்ட் பண்ணிட்டா போதும், அப்படியே ஒட்டிக்கலாம். ஆமா, ஜஸ்ட் நீங்க ஒரு 2 மினிட்ஸ் ஹோல்ட் பண்ணீங்கனா அது அப்படியே ஒட்டிக்கும். இதே மாதிரி நிறைய மாடல்ஸ் இருக்கு சார் உங்களுக்கு. உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படினா 2x2 இருக்கு, அதுக்கு அப்புறம் 2x4 இருக்கு. சோ இது பாருங்க, அப்படியே உண்மையாலுமே பாசி பிடிச்ச மாதிரி இருக்கு சார் இது. இந்த மாதிரி பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு ரொம்ப லைவா இருக்கும். ஓகேங்க, இதெல்லாம் ஸ்கொயர் ஃபீட் என்ன ரேஞ்சஸ்ல வந்து கிடைக்கும் சார்? எல்லாமே நீங்க வாட்ஸ்அப்ல சாட் பண்ணீங்க அப்படினா இது டிபெண்ட்ஸ். ஏனா இதெல்லாம் வந்து பாத்தீங்கனா ரொம்ப பிரீமியமா இருக்கும், ஆர்க்கிடெக்ட்ஸ் அந்த மாதிரி தான் வாங்குவாங்க. ஏனா நம்ம இன்னைக்கு நம்ம மட்டும் தான் வச்சிருக்கோம் அப்படினா பிரைஸ் நான் லீக் அவுட் பண்ண விரும்பல. கேட்டலாக் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா பிரைஸும் அதுலேயே இருக்கும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பியூ ஸ்டோன் சார். ஓகே, நீங்கள் எங்கேயுமே மேக்ஸிமம் பார்த்துருக்க மாட்டீங்க. இது பார்க்குறக்கு வந்து நேச்சுரல் உட் கல் மாதிரியே இருக்கும், எங்கேயோ வச்சு உடச்சி எடுத்து வந்த மாதிரியே இருக்குங்களே, கருங்கல் மாதிரியே இருக்கும். ஓகே, இதைத்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கே ப்ளே பண்ணியிருக்கோம். ஓ, இதுதான் இந்த வால் ஃபுல்லாகவே. இது வந்து 2x2, இது ரெண்டு வேரியன்ட் இருக்குது சார், 2x2, 2x4. ஓகே, ஸோ இதைத்தான் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இந்தியாவில் இப்போ வந்து 320 அந்த மாதிரி ஸ்கொயர் ஃபீட் சேல் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம 270 கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, இன்னமும் கண்டினியூஸாக சப்போஸ் இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் பல்காக வாங்குறதுக்கு இன்னும் அதில் ஒரு 5% டிஸ்கவுண்ட் தருவோம். ஓகே, இதில் பிளாக் ஸ்டோன் மட்டும் தான் இருக்குது சார். பிளாக் வந்து நம்ம ஒரு ஜஸ்ட் ஒரு இதுக்காக, ஏன்னா நிறைய பேர் பிளாக் தான் லைக் பண்ணுவாங்க. பட் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சாண்டில் வுட் சந்தன பூ கலர் இருக்குது, அதுக்கப்புறம் சந்தன கலர் இருக்குது, அதுக்கப்புறம் குங்குமம் கலர் இருக்குது, பேஜ் கலருமாங்க, அதுக்கப்புறம் ஒயிட் கலர் இருக்குது. ஆல்மோஸ்ட் 5 வேரியன்ட் கலர்ஸ் இருக்குது சார், 2x2, 2x4, ரெண்டு ஷீட் வரும். ஓகே, இதில் என்ன ரேட் சொன்னீங்க சார்? 270 வினோ விளாக்ஸ்க்கு மட்டும்தான், மற்றவர்களுக்கு 310 இங்கே போட்டிருக்க பாருங்க. ஸோ உங்களுக்கு 270 நான் கொடுத்துருக்கேன், இன்னும் பல்காக அவங்களுக்கு நான் இன்னும் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ண பார்க்குறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஓகே. வீடியோட ஸ்டார்டிங்கில் வந்து சொன்ன சொல்லியிருந்தீங்க, இந்த வீடியோ பார்க்குற ஒருத்தவங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே வால்பேப்பர்ஸ்லாம் ஒட்டித்தர போகிறேன்ட்டு, அது எப்படி, அது என்னன்றதை முதல்ல சொல்லிடுங்க சார். சரி, என்னென்னா நம்மளும் இத்தனை நாளாக நீங்களும் என் கூட ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் முன்னாடி ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க, கஸ்டமர்ஸும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு, சப்போஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அவங்க யாரும் என்கொயரி பண்ணுறாங்களோ அதில் நம்ம ரேண்டமாக ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து யாராவது என்கொயரி பண்ணுறாங்களோ ரேண்டமாக ஒரு மெம்பர் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு தேவையான வால்பேப்பர் நம்ம கொடுத்துருவோம். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் வந்து நம்ம கொடுக்குறோம். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான வால்பேப்பர் 100 ஸ்கொயர் ஃபீட், 150 ஸ்கொயர் ஃபீட், அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. பட் அவங்களுக்கு தேவையான வால்பேப்பர்ஸ் நம்ம கொடுத்துருவோம், ரேண்டமாக செலக்ட் பண்ணுவோம். ஓகே, அது நம்ம இதுலேயும் போடலாம், நம்ம சப்போஸ் போஸ்ட்லேயும் நம்ம போடுவோம். ஓகே, ஒரு சிலர் வந்து சரி இதையும் ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணலாம் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம ஏதாவது மை இன்டீரியர்ஸில் பண்ணுறோமா சார்? மை இன்டீரியர்ஸோட மெயின் கான்செப்டே B2B தான். நம்ம B2C ஏன் போய் B2C ஏன் இதில் பண்ணுறோம் அப்படின்னா, இன்டீரியர்ஸ்ங்கிற போது நிறைய பேர் ஃபஸ்ட்டு அவங்களோட தேவைக்கு பண்ணிட்டு தான் அவங்க பிஸ்னஸுக்கு போடணும். இப்போ என் வீட்டுக்கு நான் ஃபஸ்ட்டு பண்ணி பார்த்து நான் ஃபீல் பண்ணி பார்த்துட்டு நான் வந்து இது பண்ணுறேன் அப்படிமா, அதுக்காக தான் அவங்களுக்கு ஓனாக கொடுக்க ஆரம்பிச்சது. அப்படியே நிறைய பேர் ரீட்டெயில கேட்டு கேட்டு ரெஃபர் பண்ணி பண்ணது. பட் நம்மளோட மெயின் கான்செப்டே B2B தான். ஓகே, இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டில் 38 டிஸ்ட்ரிக் இருக்குது சார். ஓகே சரிங்களா, 38 டிஸ்ட்ரிக்டில் நம்மளோட சாம்பிள் கிட் நம்ம போகணும், அதாவது டெமோ. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சப்போஸ் இப்போ அரியலூர், செங்கல்பட்டு, சென்னை, கோயம்புத்தூர், கடலூர் இந்த மாதிரி. இப்போ சேலம்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு 2 டெமோ பாயிண்ட் தேவைப்படுது, திருச்சியில் 2 டெமோ பாயிண்ட் தேவைப்படுது, திருப்பூரில் 3 தேவைப்படுது. ஏன்னா திருப்பூர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாராபுரமும் அந்த பக்கமும் போகும், உடுமலை பக்கமும் போகும், இந்த பக்கம் போகும். ஸோ எல்லா பக்கம் பிரிஞ்சிருக்குன்னா ஒரு பக்கம் அவங்க கேட்பாங்க. ஸோ ஏரியாவை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கோயம்புத்தூர்லேயே என்னை விட இன்னொன்று தேவைப்படுது, ஏன்னா சிட்டிக்குள்ள யாராவது கேட்குறாங்க காந்திபுரம் சைடு. ஸோ இவங்களுக்கு வந்து நம்ம ஜஸ்ட் நம்ம சார்ஜ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 9,999, அது வெறும் 9,999 ரூபா தான், வெறும் 10,000 ரூபாய்க்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா டெமோ கிட் நம்ம அவங்களுக்கு கொடுத்துருவோம். நம்மளே போய் டெமோ கிட்னா ஒட்டியே கொடுத்துருவோம், ஒட்டியே பண்ணுவோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்போம், அவங்களுக்கு முடியல அப்படிங்கும்போது நம்ம 1 வீக் கேம் கிட் நம்மளே போய் ஒட்டி கொடுப்பு, அவங்களுக்கு டெமோ கிட் கொடுத்து. ஒரு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண முடியாது, ஒரு இடத்தை பார்த்து என்னால வைக்க முடியாது அப்படின்றவங்களும் இருப்பாங்க.
அவங்களுக்கு வந்து ஏதாவது பண்ண முடியுமாங்க சார்? சார் ஓகே, நீங்கள் கேட்குறீங்க இன்னும் எக்கானமியில் நிறைய பேர் சம்பாதிக்கணும் அப்படின்னா வெறும் ஒரு டெமோ புக்கு சரிங்களா, இந்த மாதிரி டெமோ கிட் புக் இருக்குது தெரியுங்களா, வால் ஸ்டிக்கர்ஸோட புக்கு. இந்த புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 800 to 900 ருபீஸ் சார்ஜ் ஆகும். ஓகே, ஸோ உங்கள் வீடியோ பார்த்துட்டு வரவங்களுக்கு இது நான் 500 தரேன், 500 வெறும் 500 தரேன். ஓகே, இதை வச்சுட்டு அவங்க கஸ்டமர்கிட்ட ஆர்டர் எடுத்துட்டு சப்போஸ் இங்கே வால்பேப்பர் 003 இது எனக்கு சப்போஸ் 5 rolls வேணும், 2 rolls வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது நானே இங்கேருந்து ஷிப் பண்ணுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க ஒரு மார்ஜின் வச்சு பண்ணிக்கலாம். ஸோ இது உங்களுக்கு ஒரு 500 ரீசெல்லராக கூட நீங்கள் இதில் வெறும் 500 ரீசெல்லர். இந்த 500 என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியல, நான் வந்து என்னால் வந்து இன்வெஸ்ட் பண்ணாமல் பண்ணணும் அப்படின்னா வெறும் ஃபோன் வச்சுருக்கீங்கல்ல, ஃபோனில் டிஜிட்டல் கேட்லாக் வச்சு நீங்கள் ரீசெல் பண்ணலாம். பட் அட்லீஸ்ட் ஒரு 500 இன்வெஸ்ட் பண்ணி பண்ணீங்க அப்படின்னா 100% உங்களுக்கு பிஸ்னஸ் நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ கம்மியாக பண்ணணும்னு நினைக்கிறவங்க ரீசெல்லிங் வந்து பண்ணலாம், அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்து சார் வந்து கொடுக்குறாரு. சார் ரொம்ப பொறுமையாக வந்து எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, அதுக்கு வந்து ரொம்ப பெரிய நன்றி. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் வேணும்னா கீழே வந்து சாரோட நம்பர் இருக்குது, கால் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸை வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அவர் காட்டின அந்த ஏரியாஸ் எல்லாமே இன்னும் ஃப்ரீயாக இருக்குது, அது எது எதுலாம் ஃப்ரீயாக இருக்கும் நீங்கள் அதில் வந்து பிஸ்னஸாகவும் வந்து நீங்கள் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சார் நாம் இங்கே இருக்கும்போது எந்த மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்களோ சேம் ரெஸ்பான்ஸ் நம்மளோட வியூவர்ஸ்க்கும் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேங்க சார். கண்டிப்பாக சார், இன்னொன்று நான் வியூவர்ஸ்க்கு சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வீடியோ வந்த உடனே இமீடியட்டாக வந்து எங்களுக்கு 200 calls 300 calls அந்த மாதிரி வரும். ஸோ கஸ்டமர்ஸ் கண்டிப்பாக பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க டேரெக்டாக விசிட் பண்ணி பாருங்கள். ஆஃபீஸ் டைமிங் 10 to 7 சிங்காநல்லூரில் இருக்க, நம்ம லொக்கேஷன் எல்லாமே கீழே கொடுத்துருப்போம். ஓகே, மற்ற டைமில் கால்ஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க, ஏன்னா நீங்கள் மற்ற டைமில் கால் பண்ணாலும் நாங்கள் மார்னிங் தான் மிஸ்ட் கால் பார்த்து பண்ணுவோம். இல்லை இன்னும் 1 week பொறுமையாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எப்போ கால் பண்ணாலும் ஆன்சர் பண்ண ரெடி. வீடியோ வந்தனைக்கே பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைச்சு நிறைய பேர் கால் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் கால் பண்ணிவிட்டு சப்போஸ் நான் 1 week கழிச்சு கால் பண்ணுறேன் சார் அப்படின்னாலும் போதும், எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் டேரெக்டாக வந்து பார்க்கலாம். சப்போஸ் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதுன்னா டேரெக்டாக வரல, ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க எல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு. நீங்கள் வாட்ஸ்அப்பில் 100 messages அனுப்பினாலும் நாங்கள் ரிப்ளை பண்ணி உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறது ரெடி. இல்லை ஆஃபீஸ் டைமில் நீங்கள் எத்தனை டைம் கால் பண்ணாலுமே நாங்கள் ஆன்சர் பண்ணுறது ரெடி. மற்ற டைமில் கால் பண்ணும்போது எங்களால் சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாது, ஏன்னா வந்து எபோவ் 7 அந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாது. பிஸ்னஸ் சப்போஸ் இந்த வினோ பிளாக்ஸ் பார்த்துட்டு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சப்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 110% நம்ம சைட்லேருந்து இருக்கும். ஸோ நீங்கள் இந்த 2024 ஒரு நல்ல பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா கமிங் April 1st வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூ இயர் பிஸ்னஸ்க்கானது. ஸோ இதுலேருந்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்கள் சப்போர்ட் 100% இருக்கும். ஓகே, ரொம்ப நன்றி.